எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து. புதிய சாதனைகளை படைத்து புதிய வெற்றிகளை பெற்று வழிமறிக்கும் தடைகளை தகர்த்து வளமான தமிழகத்தை படைத்திடுவோம் என வாழ்த்து. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துவிட்டன. விருத்தாச்சலம் சம்பவம் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கொடுக்கப்படும் புகார்கள் மீது விடியா அரசின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நீதிமன்றத்தில் பொய் தகவல்களை அளித்து வருகிறது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. கொலை மிரட்டல் தொடர்பாக சசிகலா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது அளிக்கப்பட்ட புகாரை விசாரிக்காமல் முடித்து வைத்தது ஏன்? விடியா அரசின் காவல்துறைக்கு அதிமுக எம்பி சி வி சண்முகம் கேள்வி. 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் ஆர் ராசா, கனிமொழி ஆகியோர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சிபிஐ தொடர்ந்த வழக்கு. சிபிஐ, அமலாக்கத்துறை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என அனைவரும் எழுத்துப்பூர்வமான விவரங்களை தாக்கல் செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசு வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் 49வது இடத்தில் தமிழக மின்துறை. செயல்படாத செந்தில் பாலாஜியால் பின்தங்கிய அவலம். கிராம நிர்வாக உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் வாங்கி ஏமாற்றிவிட்டனர். திமுக எம்எல்ஏ காந்திராஜனின் உதவியாளர் மீது திமுக உடன்பிறப்பு ஒருவரே பகிரங்க புகார். பணம் வாங்கிட்டு 2,30,000 ரூபா பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரு. இது வரலாம் ஆனால் தரம் தரல, வேலையும் தரல, எனக்கு பணமும் தர மாட்டேங்குது. கேட்டால் கொலை மிரட்டல். தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் நாளை முதல் அமலாகிறது. திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை 61 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என அறிவிப்பு. சீர்காழி அருகே சிதிலமடைந்து காணப்படும் அம்மா உடற்பயிற்சி கூடம் அம்மா பூங்காவை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. அதிமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்டதால் வேண்டுமென்றே பராமரிக்காமல் மெத்தனம் காட்டும் விடியா அரசு. உசிலம்பட்டி அருகே தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. உதவி பேராசிரியர் கைது செய்யப்பட்ட நிலையில் மாணவன் உட்பட 3 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. விருத்தாச்சலம் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற பள்ளியில் ஆய்வு என்ற பெயரில் வந்த கல்வித்துறை அதிகாரிகள் கண்துடைப்பு நாடகம். நடு ரோட்டில் நின்றபடியே ஆய்வு மேற்கொண்டு விட்டு காரில் புறப்பட்டு சென்றதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே 800 லிட்டர் சாராய ஊரல் அழிப்பு. சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சிய இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்த 3 பேர் சிறையில் அடைப்பு. விடியா ஆட்சியில் கஞ்சா விற்கும் பலர் போலீசில் சிக்காமல் வெளியில் சுற்றி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மேலூர் அருகே போலீஸ் சீருடை அணிந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்ட மர்ம நபர் காரில் வந்தவர்களிடம் சோதனை என்ற பெயரில் 50 லட்சம் ரூபாய் பணம் பறித்து தலைமறைவு. தருமபுரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் அருகே 1 மாதமாக எரியும் குப்பை கிடங்கு. எரியும் தீயை அணைக்காமல் மெத்தனம் காட்டி வரும் விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம். வரும் 22ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது PSLV C-55 ராக்கெட். சிங்கப்பூர் செயற்கைக்கோளுடன் ஏவுவதற்கான பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம். ரயில்வே வேலைக்கு நிலத்தை லஞ்சமாக பெற்ற வழக்கு. லாலு மகள் சந்தா யாதவிடம் அமலாக்கத்துறை விசாரணை.